நான் இந்த ஊருக்கு புதுசு, வீதியில வரைச்ச நெத்தி நிறைய குங்குமத்தோட ஒரு துணி மாமி எழுத்தாப்புல வந்து நின்றா. அந்த மாமிட்ட பத்தாம் நம்பருடைய எது மாமின்னு கேட்டேன். ஏதாந்தி அந்த அப்புறம் பொண்ணு பார்க்கறதுக்காக நீ போயிட்டு இருக்கியா, அந்த பொண்ணு நமக்கு ரொம்ப பொருத்தமா இருப்படா, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ஓகோன்னு இருந்தாலும் வாழ்த்துட்டு இந்த ஆட்டை கமிச்சுட்டு போனா. நீங்க என்னடா ஏழாம் நம்பர் வீடுன்னு சொல்றேன், அப்ப அந்த வீடு அது ஏன் விடுறா மாப்பிள, நீங்க நம்மாத்துக்கு வர வேண்டியவர் ஏய் வீடு தெரியாம வந்து விட்டா விவரம் சொல்லி அனுப்பாம காதி கொடுத்து இருந்த அப்புறம் பொண்ணு நிக்க வச்சுட்டு விசாரணையும் தெரிய மாட்டேங்கிறதே மாப்பிள, நீங்க நம்மாத்துக்கு வாங்குவா. விருப்பத்துக்கு உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள பாத்துவீங்க, புரியறதா? புரியறதுக்கு என்ன இருக்கு சார்? அப்ப நான் இப்பவே ஊருக்கு புறப்பட்டு போய் முறப்படி பெத்தவாளோட வரேன், கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நான் வரேன் சார். தப்பா நினைக்காதே, மேக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் தெய்வ சங்கல்பப்படி நடக்குது. வாஸ்தவம் தான் ஓய், எல்லாமே தெய்வ சங்கல்பத்தினாலதான் நடக்குது. ஏழ பிராமண உம்ம வீட்டுக்கு எவன் மாப்பிளையா வருவான்னு ஏகத்தாளமா பேசினேன். சர்வசக்தி படிச்ச கற்பகாம்பாளுக்கு சவால் விட்டேன். அவ எத்தனை சுலபமா எங்காத்துக்கு வந்த மாப்பிளைய உங்காத்துக்கு அனுப்பிச்சு நாடகம் ஆடிட்டா பார்த்தேடா. பணமும் நகையும் மாத்திரம் ஒரு பொண்ணுக்கு புருஷனை தேடித்தராது. அவ கருணை இருந்தா கால் காசுக்கு வக்கீலான வீட்டு பொண்ணுக்கு கூட கல்யாணம் நடந்துடுங்கிறத நிதர்சனமா காமிச்சுட்டா பார்த்தேடா. மனசார சொல்றேன் ஓய், இந்த கல்யாணம் நன்னா நடக்கும், நன்னா நடக்கும். வலி வந்தா நான் கட்டிக்கணும், உனக்கு கொட்டாய் வந்தா நீ தான் வாயை திறக்கணும், நானா வாயை திறப்பேன்? இது என் வாய் என் கொட்டாயி. என்னங்க இது அப்படி கட்டிட்டீங்க? பொண்டாட்டி கொண்டுனா புருஷன் தானே கட்டிக்கணும். இன்னும் நான் உன் கழுத்துல தாலியே கட்டல, நீ என் இடுப்புல தாயத்து கட்ட வர்றியா? தாலி முடிஞ்சதுக்கு பிறகுதான் தாயத்து. கட்டிடலான்னு பார்த்தேன், முடியலையே. டாக்டர்மா இந்தாங்கம்மா தட்டு, வாங்க வரிசையில நிக்கலாம். என்னம்மா மகாராணி மாதிரி இருந்துட்டு மணி அடிச்சா சோறு போடுற இடத்துக்கு வந்துட்டமேன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லை, அங்கேயும் மணி அடிச்சாதான் எனக்கு சோறு. சர்வ உபச்சாரார்த்தே ஓம் ஹ்ரீம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் தபானாய ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் ஜானாய ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் உதானாய ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் சமானாய ஸ்வாஹா, ஓம் ஹ்ரீம் பிரம்மணே ஸ்வாஹா. வாங்கப்பா, செத்த முன்னாடிதான் அவர் ஊருக்கு புறப்பட்டு போறார், அப்படியே கோவிலுக்கு வந்து உங்களை என்ன சொல்லிட்டு போறேன்னு சொன்னார், வந்தாராப்பா?
ஆத்துக்காரர் தானே வந்த என்ன சொல்லிட்டு திவ்யமா அம்பாளையும் சேவிச்சுட்டு போனார். ஏதோ அந்த கல்பகத்தோட அனுகிரகம் தான் நேக்கு இப்படி ஒரு மாப்பிள வாச்சது. ஆமா நீ சாப்பிட்டியம்மா? இல்லப்பா, நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் கொண்டு வரலேன்னு காத்துன் இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே இத சாப்பிட்டுதானே வளர்ந்தேன். என்னதான் புக்காத்துல பொண்ணா அழைச்சு போட்டாலும் புறந்தாத்துல போட்ட கருகமணிய மறந்துட முடியுமாப்பா? நன்னா பேச கத்துனுட்டேன். சரி வாமா, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். தாயே லோகமாதா, ஏன் இந்த திருவிளையாடல்? கற்பகாம்பாள் சைவம் தான் சாப்பிடுவீங்களா? அப்ப முட்டையை சாப்பிடுங்க. இப்பதான் அந்த சைவத்துல சேர்த்துட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாருங்க, கோழியவே சைவத்துல சேர்த்துருவாங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் சாப்பிடுங்க. நான் சொல்றது கேளு, இது எல்லாம் எடுத்துட்டு போயிடு. டாக்டர் அம்மா, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வருவேன். இதெல்லாம் காலி பண்ணி வைக்கணும். இல்ல நீங்க காலி. சைவமா சைவம், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு ஆள் சைவத்துல இருந்து கட்சி மாற போறாங்க. கட்சி மாறுறது அந்த காலத்துல சர்வசாதாரணமாச்சு. தாயே, இது என்ன சோதனை? ஆடு மாடு கோழி எல்லாம் மனுஷன் சாப்பிடுறான், ஆனா மனுஷனை அது சாப்பிடறது இல்ல. சிங்கம் புலி கரடி எல்லாம் மனுஷனை சாப்பிடுது, ஆனா மனுஷன் அதை சாப்பிடறது இல்ல. என்ன கிடையாது, சாப்பிடறதுல கூட ஒன்னே டிராபிக்கா? என்னது டங்கு டங்குன்னு கதவுல மோதிர சத்தம்? டாக்டர் அம்மாவா தான் இருக்கணும். மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கல்ல, கொம்பு முளைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாழு முளைச்சிருச்சாலும் போய் பார்ப்போம். மாட்டுக்கறி தான் வச்சோம், எல்லாம் மாடாயிருச்சு. நல்ல வேலை யானக்கறி வச்சிருந்தா. இல்ல என்ன பண்ற, மாடா எங்க என்ன முட்டை வருது உங்க கண்ணுக்கு தெரியலையா?
என்ன எல்லாம் வெறும் டப்பாவா இருக்கு? தூங்கினா தான் கனவு வரும். நான் தூங்கவே இல்லை, கனவு வருது. டாக்டர்மா, உங்களுக்கு வைத்தியம் மட்டும்தான் தெரியுமா இல்ல மந்திரமும் தெரியுமா? மந்திரமா எனக்கா? அப்படி சிரிக்காதீங்க, பயமா இருக்கு. இத நான் கொண்டு போயிடுறேன். என்னப்பாது சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொன்ன, இப்ப நீயே எடுத்துட்டு போறிய? இல்ல, மாரியாத்தா கோயிலுக்கு மந்திரிச்சு விட்டாட்ட வச்சுட்டாங்க போல இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கு. இத புதைச்சிட்டு வந்துடுறேன். என்ன முட்டை பெருசா இருக்கு, முட்டை வீங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, உங்க மனைவியோட உடல்நிலை சரியில்லாம போனது காரணம் அவங்க மனநிலை தான். பலவிதமான குழப்பங்கள் அவங்கள படுத்த படுக்கையாக்கிடுச்சு. உங்க ஆறுதலான வார்த்தை ஒண்ணுதான் அவங்களுக்கு சரியான மருந்து. நான் வரேன்.